हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम ये पी पाक पाती जियोनी तरफ इो रीसंटा पाती जियोनी F8 नियो अब मोबाइल वो लॉन्च पड़पा अद मोबाइल पाती अंजायरती मोबाइल वो इंडिया वो लॉन्च पड़पा इत मोबाइलो और कंफर्म स्पेसिफिकेशन डीटेल्स कुछ नमक को अंत डीटेल पता फा पाकपर वीडियो स्किपन कड़ी वरी पांग अद्कानी नम्बर एनटीटी फैमिली जॉन पड़ा उड़े सब्सक्राइब क्लिक पी जॉन पड़ी के अब पात्र बेल क्लिक पड़ी आल ग्राफ्स सेट पड़ी के ना वीडियो कोल இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோனி ரீசெண்டாக ஜியோனி F8 நியோ அப்படிங்கிற மொபைல் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் லான்ச்சிங் டேட் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கரெக்டாக சொல்லலை. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீக்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் எத்தனை இன்ச் டிஸ்பிளேவோட வரப்போகுது அந்த மாதிரி சின்ன லீக்ஸ் எல்லாமே இந்த மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து அதை வந்ததுன்னு நிறைய நியூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன பார்த்தீங்கன்னா மொபைலோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5.45 inch LCD பேனல் டிஸ்பிளே தான் இந்த மொபைலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜோட தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் 2 SIMs அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. அண்ட் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் இந்த மொபைலில் கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட பேக் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8MP சிங்கிள் கேமரா தான் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட செல்ஃபி கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஜியோனி F8 நியோ மொபைலில். அடுத்ததாக இந்த மொபைலோட ப்ராசஸர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தரப்புலேருந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரல. ஸோ நமக்கு கிடைச்ச நியூஸ் படி இந்த மொபைலில் ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு கரெக்டாக நமக்கு என்ன தெரியல, பட் இந்த மொபைலில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 3000mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்தாங்க இந்த மொபைலோட வரப்போகுது. இந்த மொபைல் இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வரப்போகுது. ஸோ அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 colors இந்த மொபைல் சேல் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஒன்று அண்ட் ப்ளூ கலர் ஒன்று. ஸோ இந்த 2 colors வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து சேல் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் இந்த மொபைலோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 2GB RAM இந்த மொபைலில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5499 rupees தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா அவங்க தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 5499 rupees தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது 8000 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8000 rupees 10000 வரைக்கும் தான் இப்போ எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 8000 மேலே தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் குறைச்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5499 rupees இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதும் நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவை போடுறேன். ஸோ நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மொபைலோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷனை நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிவிட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம NTT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்துருள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிராஃபிக்ஸ் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.